Hi friends, welcome to kitchen. இன்னைக்கு நம்ம chicken biryani செஞ்சிருக்கேன். என்னோட பக்குவத்துல அதை எப்படி செய்யலாம் வாங்க kitchenல போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிரலாம். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திரலாம். 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அரை ஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு, 4-5 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, 3 நட்சத்திர சோம்பு, ஜாதிபத்ரி, 3 பெருஞ்சி இலை. இது எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல மணம் வந்துட்டு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொன்னிறமா வரணும், வதங்கட்டும். அரை முறி தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து 5 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வரணும். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் 10 முந்திரி, 3 பச்சை மிளகாய், 1 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதே மிக்ஸி ஜாரில் அரைக்கட்டு கொத்தமல்லி, அரைக்கட்டு புதினா இலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இதை சிக்கனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் எல்லாம் 1/4 பாகத்துக்கு வெந்து வந்துருச்சு. டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன்.
கிரேவிலே 2 டம்ளர் தண்ணி இருக்கதனால நம்ம 8 டம்ளர் தண்ணி ஊத்துணும். இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும். 4 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுறலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு mix பண்ணி விட்டுறலாம். உப்பு கொஞ்சம் தூக்கல தான் இருக்கணும். அப்பதான் பிரியாணில டேஸ்டா வரும். தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாம். இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் புதினா தூவி விட்டுறலாம். நல்லா mix பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிரலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம். 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம். mix பண்ணி விட்டுறலாம். பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுறலாம். ஒரு தோசை கல்ல சூடு பண்ணி அது மேல பிரியாணி பாத்திரத்தை வச்சிரலாம். இப்போ இதல தேவையான அளவு நெய் ஊத்திக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு கனமான பொருளை வச்சிரலாம். இப்போ அடுப்ப சிம்ல வச்சி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நிமிஷம் கழிஞ்சிச்சு. இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாம். பிரியாணி இப்போ சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.